ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் குயின். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிங்களா, கமெண்ட்ஸ் ரிப்ளை வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்களா, அது எல்லாமே பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் யார் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லாம் பார்க்க போகிறோம். அதனால் உங்களோட கமெண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ரிப்ளை வீடியோ ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அதோட தொடர்ச்சி தான். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் அப்புறமா கூட நீங்கள் பார்க்க நல்லாவே புரியும். அதே மாதிரி நான் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறேங்கிறதையும் சொல்ல போகிறேன். அது மட்டும் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நீ கண்டிப்பாக அசந்து போயிடுவீங்க. அதனால் கொஞ்சம் கூட இப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வாங்கி வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பார்த்துலாம் வசந்துங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்குது, மை சப்போர்ட் உங்களுக்கு தான் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இந்த மாதிரி கமெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கமெண்ட் பார்த்துடலாம். இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வீடியோ போட்டுப்பேன், அது கீழே வந்தது இது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் சொல்லியிருப்பேன். சிவாங்கிறவங்க தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேறு லெவல், இந்த மாதிரி வீடியோ போட்டதுக்கும் நேம் சொன்னதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ நீங்கள் தேங்க்ஸ் தானே சொல்லாது ப்ரோ. இந்த மாதிரி நீ கமெண்ட் நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது ஓகே இந்த மாதிரி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, ஓகே வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட கமெண்ட் ஒரு வீடியோவில் வரும்போது உங்களுக்கும் அது பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா யாருமே கமெண்ட் பண்ண மறந்துடுறாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதான் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் ஹாப்பியாகவேன். இதே மாதிரி கமெண்ட்ஸ் படிக்கும்போது நான் மட்டும் படித்த போது நல்லா ஹாப்பியான போதும், அதே மாதிரி நீங்களும் அதை பார்த்து ஹாப்பி ஆகணும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் தான் எடுத்து நான் வீடியோவில் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடுறாங்க கைஸ். ஓகே பாருங்கள் அடுத்த கமெண்ட் போயிடலாம். அடுத்த கமெண்ட் பார்க்குற முடியும். நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒன்று சிஸ்டர் வாங்க ப்ரோ, ஒன்று சிஸ்டர் வாங்க வாங்க சிஸ்டர், அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, மேக்ஸிமம் அதை தான் கமெண்ட் பண்ணுறீங்க. இதுக்கு நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னு தெரியுமா எனக்கு? நீ வேணா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு வடிவில் கமெடி இருக்குது, அது மாதிரி இருக்குது. இதில் கேட்கல ஒன்றும் தப்பு இல்லை. இது பார்த்திங்கன்னா சும்மா விளையாட்டுக்காண்டி பண்ணது, யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். சும்மா ஒரு ரூபாய்க்கு சொன்னேன், அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கூட 1:1 ப்ளே பண்ண போகிறோம். நீங்கள் யார் யாருமே எங்கூட 1:1 போகணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஐடி கமெண்ட் பண்ணி வைங்க. கமெண்ட் பண்ணி நம்ம 1K ரீச் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைவ் வருவோம். லைவ் வந்துட்டு உங்கள் கூட 1:1 போனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம 1:1, 2:2 எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் 1K ரீச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பண்ண போகிறோம் கைஸ். நீங்கள் கேட்கல ஏன் 1K அடிச்சதான் எங்கள் கூட ப்ளே பண்ணுவியா, இப்போனா எங்கள் கூட ப்ளே பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இப்போ ப்ளே பண்ணால் யார் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கு, 30, 100 அந்த மாதிரி தான் வியூஸ் போயிருக்கு. அது 1K அடிச்சோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் அதிகமான பேர் 200 பேர் அந்த மாதிரியாவது பார்ப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நாளைக்கு கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ப்ளே பண்ணுவோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே இப்போ வாங்க அடுத்துக்கலாம். கைஸ் நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு டாப் கிரிமினலும் அப்புறம் ஒரு பிளாக் டிஷர்ட்டு அப்புறம் ஒரு செகண்ட் லெட்டு ஒரு ஃபஸ்ட் லெட்டு, இந்த 4 ட்ரெஸ் உங்ககிட்ட இருக்குது. இந்த 4ல நீங்கள் எந்த ட்ரெஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். எல்லோரும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் டாப் கிரிமினல் யூஸ் பண்ணுவேன், அப்புறமா நான் பிளாக் டிஷர்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கமெண்ட் பண்ணியிருந்தார். ஏதாவது ஒன்று தான் நான் கேட்க சொன்னேன், ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் லெட்டு கேப்பு, ஃபஸ்ட்டு எலைட்டு ஃபேஸ் மாஸ்க்கு, பிளாக் டிஷர்ட்டு, செகண்ட் எலைட் பேண்ட்டு, செகண்ட் எலைட்டு ஷூ, இந்த இது நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்டேன்னா ஏதாவது ஒன்று தான் நான் சூஸ் பண்ண சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற நான் கொஸ்டின் கேட்டேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா போடுவேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்காங்க. வித்தியாசமாக இருக்குது பார்க்கும் போதெல்லாம். ஓகே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கமெண்ட் பண்ணினா எனக்கு படிக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அது மாதிரி வித்தியாசமாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உள்ள கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்வேன். அதனால் வீடியோ ஸ்கிப்னா பாருங்கள். ஓகே அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் 1 tap டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா 1 tap கிங்குன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்காரு. நான் 1 tap கிங் இல்லை ப்ரோ, நான் 1 tap குயின். அடுத்த ட்ரீ பார்த்தீங்கன்னா 1 tap குயின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா FF ஃப்ளவர் ஏகேங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை எல்லாரையும் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கைஸ். ஓகே இப்போ அடுத்த கமெண்ட் பார்த்தலாம் கைஸ். இந்த ஒரு நிமிஷம் மட்டும் இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னென்ன மொபைல் யூஸ் பண்ணுறேங்கிறத சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், நான் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதில் ராஜுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நான் 6GB ரேம் மொபைல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து PC பிளேயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே பார்ப்போம் நான் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறேங்கிறத பார்ப்போம். அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கேமிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்காரு. ஐஎம் 4GB ரேம் பிளேயர், யூ 8GB ரேம் பிளேயர், ஐஎம் ரைட் அப்படின்னு கேட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரோ நீங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறது தப்புண்ணே, சாதாரணமான 1GB ரேம் 2GB ரேம் பிளேயர் தான் ப்ரோ.
என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க, 1 GB RAM 2 GB RAMில் ப்ளே பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், நான் எடிட் பண்ணுறது எல்லாம் 1 GB RAMில் ப்ளே பண்ணுறது. நான் வந்து இந்த கேம் ப்ளே கேப்பிங்க பார்த்தீங்கன்னா அந்நேரம் பார்த்தீங்கன்னா 2 GB RAMில் தான் ப்ளே பண்ணுவேன். அது பார்த்தா 2 GB RAM என்னோடய மொபைல் கிடையாது, எங்கள் அண்ணனோட மொபைலில் தான் நான் விளையாடுவேன். நான் எடிட் பண்ணுறது இப்போ நார்மலாக கேம் ப்ளே பண்ணுறது அப்படி அப்டேட்டு எல்லாமே எடிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 GB RAMில் தான் பண்ணிக்கிறேன். நீ சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆனால் 1 GB RAMில் தான் ப்ளே பண்ணுறேன். இதுலேருந்தே தெரியுது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் பண்ணுறேன்னு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக வேறு போட ட்ரை பண்ணுறேன். பார்த்தா நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீ சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்த எடுத்து பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 1 GB RAM 2 GB RAM ப்ளேஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு 1 GB RAM மொபைல் தான் கைஸ். 8 GB ஸ்டோரேஜ் தான் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டப்பட்டு உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டுக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 GB RAMில் எப்படி இப்படி ப்ளே பண்ணுறேன்னு ஒரு கேன் கேம் எடுத்து போடுறேன். அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் பண்ணுறேன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா 1 GB RAMில் எனக்கு அவ்வளோ லேக் ஆகிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் லேக் ஆகும். அதனால் பார்த்துக்கலாம், என்ன பார்த்துக்கலாம், எல்லா வீடியோஸ் போட முடியுமா அதனால். அதனால் பார்த்தீங்கன்னா லேக் ஆகும், எல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் என்னோடய பிரச்சனை. அதனால் அதனால் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி போட ட்ரை பண்ணுவேன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்ட்டாக படித்தது எல்லாமே ஒரு சாதாரணமான 2 GB RAM மொபைலில் தான் அடித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மொபைல், 4 GB RAM மொபைல் வச்சுக்கோங்க, 8 GB RAM மொபைல் வச்சுக்கோங்க, எல்லாமே சூப்பராக ஹெட்செட் அடிக்கலாம். நான் 2 GB RAM மொபைல் வச்சுக்கேன், நான் இவ்வளோ தூரம் ஹெட்செட் அடிக்கிறேன்னா நீங்கள் நல்ல மொபைல் வச்சுருக்கீங்க. ஆனால் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கமெண்ட்ஸ் அவ்வளோ தான். இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் உங்களுக்கு எந்த கார் ஷார்ட் ரேஞ்ச் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். MP40 இல்லை MP5 இல்லை MP90 எந்த கன் ஸ்கின்ஸ் M1A7 எந்த இது ரொம்ப பிடிக்கும்ங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கைஸ். அதாவது கமெண்ட் பண்ண மறந்துடுறீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மந்த் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ வரும். அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க கேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோ தான். வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. யார் யாரும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் கைஸ். அதே மாதிரி நம்ம அப்டேட் போடலாமா வேண்டாமா என்னங்கிறது சொல்லுங்கள். அப்டேட் போடுமா வேண்டாமாங்கிறது எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகேமே எங்களுக்கு அப்டேட் போடலாம் வேண்டாங்கிறத நான் முடிவு பண்ணிடுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 GB RAM ப்ளேஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். 1 GB RAM வச்சுட்டு இவ்வளோ தூரம் நம்ம வீடியோஸ் போடுறோம்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி தான், உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோவும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ செஞ்சுக்கிறேன் கைஸ். பை. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பிடிக்குங்க கைஸ். பை பை.